SmileyTrips.com, the domestic and international tour expert. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மோடி என்கிற சமுதாயத்தை விமர்சித்து பேசியிருக்கிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அப்படின்னு அடிப்படை வழக்கு, அதான் வழக்கு. இந்த வழக்கில் அவருக்கு வந்து 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு குஜராத் சூரத் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதன் அடிப்படையில், இந்த தீர்ப்பு வந்ததன் அடிப்படையில் பாராளுமன்ற செயலகம் ராகுல் காந்திக்கு அந்த நாடாளுமன்ற உறுப்பினருங்கிற பதவியை பறிச்சிருச்சு அப்படிங்கிறது செய்து இது எப்படி பார்க்க? இல்லை, இது முழுக்க முழுக்க காங்கிரஸ் பிஜேபி அரசியலுக்காக செய்யப்படுகிற ஒரு பரபரப்பு செய்தியை தவிர, சட்ட ரீதியாக ஜனநாயக ரீதியாக இதை அணுகவில்லை என்று மூத்த வழக்கறிஞர்கள்லாம் அப்போ குற்றச்சாட்டுறாங்க. நீங்கள் அந்த நீதிமன்றத்தில் என்ன வழக்குன்னு கேட்டீங்கன்னா, வழக்கு போட்டவரே ஒரு மோடி என்கின்ற ஒரு நபர். ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, நீரவ் மோடி, லலித் மோடி, இப்படி மோடி என்கின்ற பெயரை கொண்ட நீங்கள் மோசடிக்காரர்கள் பல பேர் நம்ம இந்திய மக்களுடைய பணத்தை சுருட்டி கொண்டு வெளிநாடுக்கு தப்பி ஓடுகிறவர்கள் பட்டியலில் நிறைய மோடின்னு வருதுன்னு சொல்கிறார். நீங்கள் அந்த சமூகத்தை நோக்கி அவர் குற்றச்சாட்டலை. குற்றவாளிகளுடைய பெயர் மோடின்னு இருக்கு. இதுதான் இந்த கருத்தினுடைய கருப்பொருளை தவிர, இதை அவருடைய நீதிமன்றம் என்பது 2019 இதை விசாரித்து உடனடியாக அந்த வழக்கில் நிலுவையில் இருக்குது. இப்போது ராகுல் காந்தி மீது இந்திய அரசியல் ஒரு பெரிய பார்வை திரும்பி இருக்கிறது. பார்வை திரும்பி இருக்கிற நேரத்தில் இந்த வழக்கு உயிர் பெறுகிறது. இதை நம்ம சாதாரணமாக கடந்து போய்விட முடியாது. ஒன்று. இரண்டாவது, இந்திய ஜனநாயகம் நீங்கள் அச்சத்தோடு இருக்கிறது. இந்திய ஜனநாயகம் சர்வாதிகாரியிடம் அகப்பட்டு கொண்டது. இது எங்கே பேசுகிறாரு? லண்டனில் பேசுகிறார். இதுதான் நம்ம இந்திய பாராளுமன்றம் 303 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. யாருக்கு? பிஜேபிக்கு. இவர்கள் பூராமல் இன்றைக்கி இதற்கு ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போது இந்த கருத்து என்பது தனிப்பட்ட முறையில் ராகுலை நோக்கியா, இல்லை ஒரு தனிப்பட்ட ஒரு நபரை நோக்கியா? இரண்டு விஷயம் இருக்குது. ராகுல் காந்தி என்பவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தியினுடைய கடைசி அடையாளம். அப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இப்போ 303 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. 303 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய ஒரே பிம்பம் யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ராகுல் காந்தி தான். இப்போ இந்த கருத்தை மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருந்தால் இதை வழக்கு போட்டிருக்க மாட்டாங்க. இது சொல்லுகிறவர் யார் என்பது தான். நீங்கள் சொல்லுகிறவர் வந்து ராகுல் காந்தி. அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய அடையாளம், நேரு குடும்பத்தினுடைய அடையாளம். அப்போ இவரை முடக்கினால் நீங்கள் காங்கிரஸ் கட்சியை முடக்கிடலாம். காங்கிரஸ் கட்சியை முடக்கிடலாம். பாராளுமன்ற செயலகம் நீங்கள் இதுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கேட்டிருக்கணும், விளக்க நோட்டீஸ் கேட்டீங்க, ராகுல்கிட்ட கேட்டிருக்கணும். நீங்கள் இப்போ இந்த ஒரு 25 வருடங்களுக்கு நம்ம பின்னாடி போயிடுவோம். இவருடைய தந்தையார் ராஜீவ் காந்தி மீது நீங்கள் பேர்பாஸ் வழக்கு ஊழல், நீங்கள் இந்த பீரங்கி வாங்கினதில் பேப்பர்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், தமிழில் பேப்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது இதில் ஒரு 100 கோடி ரூபா ஊழல் நடந்து போச்சுன்னு ஒரு வழக்கு. இந்த வழக்கை விசாரிப்பதற்கு நாடாளுமன்றம் வந்து ஒரு குழுவை போடுது. இது உண்மையாகவே ஊழல் நடந்திருக்கா? இது வாங்கும்போது, இந்த பீரங்கி வாங்கும்போது கமிஷன் கொடுத்துருக்காங்களா? யார் கமிஷன் வாங்கினால் யாருன்னு கேட்டிங்கன்னா, சோனியாவுடைய உறவினர். இன்றைக்கி அவர் அண்ணனோ தம்பி சித்தப்பா பெரியவங்க, அவர் பேர் குற்றோச்சி, இத்தாலிக்காரர். இவருக்கு இவர் தான் தரகராக இருந்து இந்திய பணத்தில் நீங்கள் 67 கோடி ரூபா லஞ்சம் வாங்கியிருக்காங்க வழக்கு. இது நீங்கள் காரணம் கேட்டிங்கன்னா, ராஜீவ்காந்தி பிரதமர், ராஜீவ்காந்தி மனைவியினுடைய உறவினர் இந்த பிரதமர் பதவியை முறைகேடாக பயன்படுத்தி, நீங்கள் அங்கே இருக்கிற ஸ்வீடன் நிறுவனத்திற்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவ தலைமையகத்துக்கும் இந்த ஊழலில் நடுவில் கமிஷன் வாங்கி கொடுத்துருக்காரு. இதுதான் வழக்கு. இப்போ இந்த வழக்குக்கு நாடாளுமன்ற ஒரு கூட்டு கமிட்டியை போட்டு விசாரிக்க சொல்லிட்டாங்க. கூட்டு கமிட்டியை போட்டு அதில் நம்ம ஆல்ரெடி அருணா, நீங்கள் பூங்கோதையுடைய தந்தையார் ஆல்ரெடி அருணாவும் அந்த விசாரணை கமிட்டியில் இருந்தார். இப்போ அதே போன்று ராகுல் மீது
இப்போ வந்து அவர் என்ன பேசுகிறாரு, இப்போ லண்டனில் போய் என்ன பேசியிருக்காருனா, இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை, சர்வாதிகாரம் தான் இருக்குது, மோடிக்கிட்டு இருந்து இந்த ஆட்சியை காப்பாற்றுங்கிறாரு. அப்போது இது உண்மையாகவே வந்து குற்றத்துக்கு உரியது தான். ஏன்னா இந்திய ஜனநாயகத்தை வெளிநாட்டில் விமர்சனம் செய்யக்கூடாது. மோடி பேசுனாருன்னு வந்துச்சு இல்லை, மோடி மட்டும் பேசுகிறாரு. ஆ கரெக்டு கரெக்டு. நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவோ பேசுகிறாரு, அது பிரதமராக. ஆமாம், ரஷ்யா என்ன போய் பேசுகிறாருன்னா, இந்திய காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் பின்னுக்கு தள்ளிடுச்சு, இந்தியாவை காங்கிரஸ் கட்சி ஆண்டதில் பல வரலாற்று உண்மைகள் மறைஞ்சு போச்சுங்கிறார். அப்போது இவர் இந்த செய்தியை பேசுகிற பொழுது அது பாராளுமன்றத்தில் ஒரு கூட்டு கமிட்டி விசாரிக்கல. ஆனால் ராகுலை விசாரிக்க வேண்டிய தேவை என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ராகுல் காங்கிரசனுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறார். வர இருக்கிற 2024 தேர்தலுக்காக முன்னேற்பாடாக நீங்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரு பெரிய யாத்திரை போன பிறகு, பாரத் ஜோடா யாத்திரை போன பிறகு, ஒட்டுமொத்த மீடியா வெளிச்சமும் ராகுல்கிட்ட இருக்கு, மேலே விழுந்திருக்கு. ராகுல்கிட்ட விழுந்த பிறகு அது காங்கிரஸுக்கு ஓட்டாக மாறுகிறது, பிஜேபிக்கு எதிராக மாறுகிறது. பிஜேபியுடைய திட்டங்கள் அத்துணையுமே கண்டிப்பாக மறைமுகமாக அதில் ஒரு பெரிய அரசியல் இருக்குது. என்ன அரசியல் கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் 9 மணிக்கு பஸ்ஸில் ஏறி ஊருக்கு போகிறான், நீங்கள் 500 நோட்டை கொடுக்குறான் செல்லாதுன்ட்டான். அப்போது இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்குது. நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு விமர்சனம் வந்தது என்னென்னு கேட்டால், நீங்கள் இந்தியாவிலுடைய தொழிலதிபர்களை பூரா நீங்கள் அதாவது இவர்களை பூராமல் லீகலாக கொண்டு வந்துடணும். பண பரிவர்த்தனைகள் பூராமல் வங்கி வழியாக பண்ணணும். வங்கி வழியாக பண்ணுகிற பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளோ டொனேஷனாக தரமாட்டான், இங்கே இருக்கிற எந்த மாநில கட்சிக்கும் டொனேஷனாக தரமாட்டான். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி டொனேஷன் வாங்கி, இப்போது நீங்கள் இந்தியாவிலேயே அதிகமாக நீங்கள் தேர்தல் நன்கொடை பெற்ற கட்சி பட்டியல் எது இருக்குது? நம்பர் 1 பாஜக தான் இருக்குது. ஆனால் மீதி அளவுக்கு போயிடக்கூடாது. அப்போது இது வந்து நீங்கள் தொழிலதிபர்களை முழுமையாக சட்டபூர்வமாக ஆன்லைன் வர்த்தகத்தை ஊக்குவித்த பாரதிய ஜனதா கட்சி, யாராருக்கு நீ டொனேஷன் கொடுத்துருக்க, இன்கம் டேக்ஸ் கழித்து கொடுத்துருக்கியா, இன்கம் டேக்ஸ் கழிக்காமல் கொடுத்துருக்கியா, இதை போய் எதில் பார்த்துடலாம், நீங்கள் ஆன்லைனில் பார்த்துடலாம். அப்போது தேர்தல் நிதி வருவது, பெரும்பான்மையான தேர்தல் நிதி வருவது தடை செய்யப்பட்டு விட்டது. அப்போது அரசியல் அழுத்தம் காரணமாகத்தான் இந்த ஆன்லைன் வர்த்தகம் முறைப்படுத்தப்பட்டது என்கின்ற குற்றச்சாட்டுக்கு உண்மைக்கு கண்டிப்பாக அது கையும் காலும் முளைச்சி உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. இரண்டாவது, மோடியை பொறுத்தவரை ராகுல் காந்தி மீது இப்போ 2 ஆண்டு தண்டனை, நீங்கள் தேர்தலில் நிற்க முடியாது, இதெல்லாமே நீங்கள் தேர்தலை கணக்கு போட்டுன்னு ஒரு வருஷம் தான் இருக்குது. 2024 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் இந்த மாதிரி ஒரு காங்கிரஸ் மூத்த தலைவர், அவர் காங்கிரஸ் முகமாக இருக்கக்கூடிய ஒருவர், அவருக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்குது, காங்கிரஸ் இது எப்படி எதிர்கொள்ளும்? இல்லை, காங்கிரஸில் நீங்கள் மூத்த சட்ட நிபுணர்களாக இருக்காங்க, இவர்கள் இந்த கேஸை ஊதி தள்ளிடுவாங்க. ஆனால் இந்த ஜனநாயகத்தை, நீதிமன்றத்தை, நம்ம வந்து நீதிமன்றத்தை வந்து மதிக்கிறோம். இப்போ இந்த 3 துறைகளும் வந்து நீங்கள் குறைபாடோடு இருக்குது. ஒன்று நீங்கள் நிர்வாகத்துறை, அடுத்து வந்து ஜனநாயகம், அரசியல்வாதி அதிகாரியும் ஊழலாக இருக்கான், நீங்கள் அரசியலும் ஊழலாக இருக்குது. மூணாவது எதுன்னு கேட்டிங்கன்னா, ஊடகத்துறை. ஊடகத்துறை தான் மக்களுக்கு ஒரு 50% உண்மையை சொல்லுது. அம்பானியை இப்போ ஆரம்பிச்சிருக்கார் தொலைக்காட்சி, அப்போது 50% கார்ப்பரேட்டாக போயிடுச்சு, 50% ஏல வாழைட்டு இருக்குது. அப்போது அடுத்து இந்த ஜனநாயகத்தை தூக்கி நிறுத்துவது எதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நீதித்துறை தான். இந்த நீதித்துறை என்பது அவர்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. நீதிபதிகளை தான் இன்றைக்கி மக்கள் நம்புகிறான். நேராக போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு எடுக்கலாம், நேராக எங்கே போகிறான், கோர்ட்டுக்கு தான் போகிறான். அதாவது எஃப்ஐஆர் போட சொல்லி மதுரை ஹைகோர்ட்லேயும் சென்னை ஹைகோர்ட்லேயும் பலாயிரக்கணக்கான வழக்குகள் வருது. என்ன எஃப்ஐஆர் போடுற டைரக்ஷன் கேட்டு, அவன் இந்த சிஎஸ்ஆர் ரசீது கொடுக்குறான்ல, இந்த ரசீதை நீங்கள் 3 மாதமாக அடைவான், புகாரை கொடுத்துட்டு, புகாரை வாங்கி வச்சு ரசீதை கொடுத்துருவான். ரசீதை கொடுத்துட்டு அவன் நடவடிக்கை எடுக்க மாட்டான், யார் மேலே, இவன் குற்றம் சாட்டுக்கிற மேலே, ஏமாற்றப்பட்டவன், அடிபட்டவன், உதப்பட்டவன், பாதிக்கப்பட்டவனால் காவல்துறை விசாரிக்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டான். காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும், எஃப்ஐஆர் போடணும், சார்ஜ் ஷீட் போட எங்கே வர்றான், நீதிமன்றத்துக்கு. இதை காவல்துறை செஞ்சால் நீதிமன்றத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்படி பலாயிரக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அப்போ மக்கள் நம்புகிற ஒரே துறை எது? நீதித்துறை தான்.
இந்த நீதித்துறையை பிஜேபி வளைக்க நினைக்கிறதா என்பதுதான் இப்போ ஒரு பெரிய விவாதமாக ஓடிட்டுருக்கு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவசர அவசரமாக இப்போ அந்த ராகுல் மீது உடனடியாக, அதாவது நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி, அது தேர்தலுக்கு உள்ளே வரக்கூடாது, எங்கள் சட்ட நாடாளுமன்றத்துக்குள்ளே வரக்கூடாது. அப்போது இது அவருடைய அரசியல் வாழ்க்கையை நீங்கள் பின்தள்ளுவதற்காக கூர்மைப்படுத்துகிறதா தான் இதை எடுத்துக்க முடியாது. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, உண்மையாகவே ஜனநாயகம் பாதிக்கப்பட்டிருக்கியா நீங்கள்? உதாரணத்திற்கு தெலுங்கு தேச எம்பிக்கள் நாலு பேர், எனக்கு பேரெல்லாம் மறந்து போச்சு, இவர்கள் மீது ஃபொரா வழக்கு, என்ஃபோர்ஸ்மெண்ட் வழக்கு, இன்கம் டேக்ஸ் வழக்கு. இவங்க தெலுங்கு தேசத்துலேருந்து அப்படியே பிஜேபியில் சேர்ந்துடுறான். சேர்ந்த பிறகு அந்த வழக்கெல்லாம் முஷ்னு போயிடுது. நீங்கள் அதை எங்கே, நீங்கள் தெலுங்கு தேசம் ஆந்திராவுக்கு போக வேண்டாம், நீங்கள் மரக்காணத்துலேருந்து தாண்டிங்கன்னா பாண்டிச்சேரி, மரக்காணத்து தாண்டி பாண்டிச்சேரியில் நீங்கள் ஜான் குமார் என்று ஒரு லாட்ரி அதிபர், அவர் மீது, அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கார், நீங்கள் நாராயணசாமிக்காக தொகுதியை விட்டு கொடுத்துட்டு தன்னுடைய தொகுதியில் நாராயணசாமி நிறுத்த முதலமைச்சரானார். 5 வருட காலம் பாண்டிச்சேரி அரசியலை தெரிந்து அத்தனை பேருக்கு தெரியும், நாராயணசாமிக்காக தன்னுடைய தொகுதியை விட்டு கொடுத்து அவரை முதல்வராக ஆக்கினவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜான்குமார். இந்த ஜான்குமார் இப்போ எங்கே இருக்கார்னா, பிஜேபியில் சட்டமன்ற உறுப்பினர். அவர் மட்டும் இல்லை, அவர் பையனா ஜான்குமார் தங்கம், அவரும் எந்த கட்சியில் இருக்கார்? பிஜேபியில். நேராக பிஜேபிக்கு போய் மந்திரி உடனே கேட்குறாரு, அங்கே உட்காந்துருக்கும் போத இவருக்கு மந்திரிலையும் நுணையும், அவன் கட்சிக்காரன் போல பிஜேபி ஆஃபீஸை உடைக்கிறான் எங்கே? பாண்டிச்சேரியில். அப்போது நீங்கள் உலகம் முழுக்க சுத்த வேண்டாம். பிஜேபியினுடைய தந்திரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமச்சிவாயம் இப்போ அவர் பிஜேபியில் இருக்கார், இது முதல் எங்கே இருந்தார்? அவர் காங்கிரஸில் இருந்தார். அப்போது நீங்கள் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்கம் டேக்ஸ் கமிஷனர் அவர் தான் பாண்டிச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியை தீர்மானித்தவர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுகவில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் வாபஸ் வாங்கினா காங்கிரஸ் கட்சி கவுழ்ந்து போயிடும். அப்போது அவர் வந்து, நான் பேர்லாம் வேண்டாம், அப்போ பொதுவாக சொல்லுவோம், அவர் வந்து ஒரு ஆயில் மர்ச்சன்ட், அதாவது எண்ணெய் ஆலை உரிமையாளர், எண்ணெய் ஆலை உரிமையாளர். அவர் எண்ணெய் ஆலை உரிமையாளர், நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அவர் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பாண்டிச்சேரியில் அவர் விழுப்புரத்தில், நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து ஏறக்குறைய ஒரு 40 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த என்ன எல்லாமே, பாண்டிச்சேரியில் வரி குறைவு, தமிழ்நாட்டில் வரி அதிகம், அதனால் ஒரு 40 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள பல வருஷமாக நீங்கள் இன்கம் டேக்ஸு, என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, ஜிஎஸ்டி, சேல்ஸ் டேக்ஸு எல்லாம் கண்காணிச்சிட்டு இருந்திருப்பான். எப்போ நீங்கள் 5 வருஷமாக கண்காணிச்சிட்டு இருந்திருக்கான், அப்போ நடவடிக்கை எடுக்கலை. நாராயணசாமி ஆட்சியை ஒருவர் வாபஸ் வாங்கினா கவுழ்ந்து போயிடும், காங்கிரஸ் ஆட்சி கவுழ்ந்து போயிடும். நீங்கள் ரங்கசாமி கூட இருக்கிற ரங்கசாமி மருமக நமச்சிவாயம், அவர் முதலமைச்சர் சீட்டு கேட்குறாரு, ரங்கசாமி கொடுக்க மாட்டேங்கிறார், அவர் நேராக பிஜேபியில் சென்டர். பிஜேபியில் சேர்ந்த பிறகு ஒரே ஒருவர் வாபஸ் வாங்கினா ஆட்சியை கவுழ்ந்து போய் நினைக்கிற நிலைமை வருகிற பொழுது நேராக போய் இந்த ஆயில் ஆலை எண்ணெய் ஆலை உரிமையாளர் அவர் திமுககாரர், அவரை போய் கேட்குறாங்க, 40 கோடி ரூபாய்க்கு நீ வந்து வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கிற, 40 கோடி வரி ஏய்ப்பு. அப்போ இது யார் கூட்டு கேட்குறா? இன்கம் டேக்ஸ் கமிஷனர் பாண்டிச்சேரியில் இருக்கிற நீங்கள் வருமான வரித்துறை ஆணையாளர் அலுவலகத்தில் நடக்குது. என்ன நடக்குது? வருமான வரி வசூல் பண்ணுறதுக்கான பேரம் இல்லை, அரசியல் பேரம். அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் திமுகவை சேர்ந்த சட்டமன்ற ஒரு யார் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க. அப்போது அவருக்கு சொல்கிறார், நீ 40 கோடி ரூபா வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கிற, நீ அரசுக்கு கொடுக்குற வாபஸ் வாங்குறியா இல்லை நேராக சிறைக்கு போகிறியா? எது நீங்கள் 40 கோடி ரூபா வரி ஏய்ப்பு கைது பண்ண போகிறோனையும் இல்லை வாபஸ் வாங்கிடுறேன். அவர் உடனே போன போடுறாரு. அப்போ இப்போ முதலமைச்சராக இருக்கிற அந்த கட்சியினுடைய தலைவர் சொல்கிறாரு, உன்னை காப்பாற்றிக்கொள், உன்னை காப்பாற்றிக்கொள், வாபஸ் வாங்குற ஆட்சி கலந்து போச்சு. அப்போ இது எங்கே நடக்குது? இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அலுவலகத்தில் நடக்கிற விஷயம் அது. இப்போ நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு முதலமைச்சராக்கு, நாராயணசாமி முதலமைச்சராக்குவதற்கு தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியை ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே நின்று ஜெயிக்க வச்ச ஜான்குமார் இப்போ எங்கே இருக்காரு? பிஜேபியில். அவர் பையன் எங்கே இருக்காரு? பிஜேபியில். ஆக பிஜேபி என்பது பின் வாசல் வழியாக வந்து நீங்கள் பாண்டிச்சேரியை கைப்பற்றிக்கிச்சு. இப்போது நீங்கள் மல்லிகார்ஜுன கார்கே சொல்கிறாரு, 15 மாநிலங்களில் பிஜேபி காங்கிரஸ் கட்சியை களவாடி விட்டதுங்கிறார். என்னையா அதை ஏதாவது பயணிகள் எடுத்துகிட்டு போயிடுச்சா? ஆ, வேலை பேசுறது. இன்னும் திரிபுராவில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை
நீங்கள் தேர்தலுக்கு முன்பே செலவுக்கு பணம் கொடுத்துட்டான், நீ ஜெயிச்சுக்கப்பா, ஜெயிச்ச அப்புறம் எங்கே வந்துடுற பாஜக. இப்படி தான் மல்லிகார்ஜுன கார்கே புள்ளி உரத்தோட சொல்கிறாரு. நீங்கள் மகாராஷ்டிரா என்னாச்சு, மகாராஷ்டிராவில் நீங்கள் ஏக்நாத் ஷிண்டே என்ற ஒரு ஆட்டோ ஓட்டுநர், நம்ம அவருடைய தொழில் நான் கூட சொல்லலை, அவரை நீங்கள் பால் தாக்கரேனுடைய இடத்துக்கு, பால் தாக்கரேனுடைய மகனுடைய உத்தவ் தாக்கரேனுடைய இடத்துக்கு யாரை கொண்டு வச்சுருக்காங்க, ஏக்நாத் ஷிண்டே. அப்போ பல ஏக்நாத் ஷிண்டேகள் எங்கே இருக்கான், ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு ஏக்நாத் ஷிண்டே. நம்ம ஐயா எடப்பாடி நம்ம அப்படிலாம் சொல்லலை, சரியா, அவர் வந்து எடப்பாடி தான் இருந்தாலும் 4.5 ஆண்டு காலம் யாரோட தேவையில் ஆட்சி நடத்தினார், 110 சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்கான்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் அப்படிபட்டு போடுறார். ஏன்னா அவ்வளோதாங்க இருக்கான், மீதி தினகரன் கட்டிகிட்டு போயிட்டார், ஓபிஎஸ் கடத்திட்டு போயிட்டாருங்க, எங்களுக்கு மொத்தம் 110 பேர் இருக்கான், நான் தான் கட்சி தலைவர்னு அப்படிபட்டு கொடுக்குறாரு. ஆனால் ஆட்சி நடத்துறதுக்கு எவ்வளோ தேவை, 118 தேவை. அப்போ இதெல்லாமே எந்த அரசியல் நடந்தது, பிஜேபியினுடைய திரைமறைவு அரசியல். இப்போது ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு இப்போ எங்கே வந்திருக்கு, ராகுல் காந்திகிட்ட வந்து நிற்கிது. ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாருன்னா, நான் நாடாளுமன்றத்தில் நான் என்னுடைய கருத்தை, என்ன கருத்தை, ஜனநாயகம் பறிக்கப்பட்டது, ஜனநாயகம் இந்தியாவில் இல்லை, ஜனநாயகம் நீங்கள் 10,000-க்கு மேற்பட்ட என்கவுண்டர் நடந்திருக்கதா ஒரு புள்ளி வர சொல்லுது. எங்கே இவ்வளவு குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ வந்து ராகுல் மேலே வந்து 2 ஆண்டு கால தண்டனை சட்டம் வந்ததுக்கு அரசியல் காரணம் தான் காமிக்கிறோம். ராகுல் வந்து ஒரு முகமாக மாறிக்கிட்டு வராரு காங்கிரஸில், பாரத் ஜோடா யாத்திரா வாக்குகளாக மாறுது அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. இன்னும் 1 வருஷம் தான் தேர்தல் இருக்குது, அதுக்காக மோடி, அதாவது பாஜக, குறிப்பாக பாஜக இதை செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. வானதி சீனிவாசன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நாட்டு சட்ட திட்டத்தின்படி மன ரீதியாகவோ இன ரீதியாகவோ மத ரீதியாகவோ ஒருத்தரை வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது, பேசுனா அது சட்டத்தின் கடமையை செய்யும். நீங்கள் இந்த இந்த ராகுல் காந்தி இந்த பிரச்சனையில் வந்து பிரதமர் மோடியை மட்டும் எல்லாருமே குறை சொல்கிறீங்க, இது நியாயமானது அல்ல அப்படிங்கிறாங்க. இல்லை, அவங்க ஒரு வழக்கறிஞர், மானதி சீனிவாசன் ஒரு மூத்த வழக்கு, ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணவங்க, நம்ம அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்கிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் ராம ஜென்மபூமி அங்கே பாபர் மசூதியில் யார் குற்றவாளி, நீங்கள் முன்னாள் பிரதமர்களே குற்றவாளி. யார், நீங்கள் அத்வானி அதில் குற்றவாளி, முரளி மனோகர் ஜோஷி குற்றவாளி. நீங்கள் பாபர் மசூதி என்பது ஒரு சமூகத்தினுடைய அடையாளம் இல்லையா, அது பழைய பள்ளிவாசலாக இருந்தாலுமே நீங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு பாபர் மசூதி இடிப்பது தான் கொள்கையா, ராமர் பாபர் மசூதிக்குள்ளே தான் பிறந்தார் என்று நீங்கள் சிறுபான்மை மக்கள் மீது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி, ஒரு மோடிக்கே இவ்வளோ வழக்கு, ஒரு மோடி, நீரவ் மோடி, லலித் மோடின்னு பல மோடிகள், நரேந்திர மோடின்னு சொல்லி தான் பிரச்சனையே இல்லைங்கிறாங்க அவங்க. நீங்கள் மோடின்னு சொன்னதால தான் பிரச்சனை, ஒரு சமுதாயத்தை குறிக்குது. நீங்கள் சொல்லியிருந்தால் நரேந்திர மோடின்னு சொல்லியிருக்கணும், மோடின்னு சொன்னதுனால நீங்களாக வந்து வலையில் விழுந்துட்டீங்க, அது வந்து சட்டம் அது கடமையை செய்யுது அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, அவப்போ ராகுல் காந்தி வந்து நான் முதலே சொல்லிட்டேன், ஒரு பண்பட்ட அரசியல் தலைவர், வெளிநாட்டில் படித்தவர், அவர் சமூகத்தை அவர் குறிவைத்து அந்த சமூகத்தை நீங்கள் கண்ணிய குறைவாக பேசவில்லை, அவர் வந்து நான் அப்படி போட்டுருவார். அப்போ மூத்த வழக்கறிஞர்கள் இப்போ இந்த வழக்கிலிருந்து எப்படி விடுவிப்பது என்று ஒரு பெரிய சட்ட ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. இதில் என்ன என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, அந்த மோடி என்கின்ற பெரும்பான்மை சமூகத்தை நோக்கி நான் குற்றச்சாட்டை சொல்லவில்லை, அந்த சமூகத்தில் இருக்கிற சில குற்றவாளிகள், அந்த சமூகத்தில் இருக்கிற குற்றவாளிகள், நீங்கள் லலித் மோடி, நீரவ் மோடி ரெண்டு பேருமே அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளே தவிர அந்த சமூகம் நான் குற்றவாளிகளின்னு ஒரு அஃபிடவிட்டு போட்டான வேலை முடிஞ்சுது. நீங்கள் ராகுல் காந்தி ஏதோ நீங்கள் சாதாரணமாக ரிக்ஷா ஓட்டுறவரோ மூட்டை தூக்குறவரோ அல்ல, அவர் அவருடைய குடும்பம், அவருடைய அரசியல் என்பது நீங்கள் பிரதமர் நாற்காலிக்கு தகுதியானவர், நீங்கள் அதை அதை பார்க்கணும். நீங்கள் சொல்லியிருக்கிறவர் என்ன, எந்த கருத்தை சொல்லியிருக்கிறார், அப்போது இவர் இவருடைய பின்னணி என்ன, நீங்கள் நீதிமன்றம் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டால், நீங்கள் நீதிமன்றம் சொல்லிடும் சரி, அப்போ வந்து நீங்கள் அந்த சமூகம் பெரும்பான்மையான மோடி சமூகத்தை நீங்கள் குற்றவாளின்னு சொல்ல, ஆமாம் குற்றவாளின்னு சொல்ல, சரி அவரை விட்டு போடுங்க, போட்டால் நீதிமன்றத்தில் பகிரங்க நீங்கள் நீங்கள் அதாவது பல வழக்குகளில் என்ன நீதிமன்றம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, என்ன நீதிமன்றம் கேட்கும், நீ வந்து உன்னுடைய கருத்தை வாபஸ் வாங்கிக்கிறியா, நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்குறியா, ரெண்டு விஷயம் தான் நீதிமன்றம் கேட்கும். நீ செய்வதை
தவறு என்றோ உன்னுடைய கருத்தை வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா வழக்கு முடிஞ்சு போச்சு. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் ராகுல் காந்தி நாட்டுக்காக என்ன விலையும் கொடுக்க தயாருன்னு சொல்கிறாரு, அப்படின்னா அவர் வந்து தான் அந்த இதை வந்து மன்னிப்பு கேட்பாராங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? இல்லை, இதை நீங்கள் அப்படி எடுத்துக்க முடியாது. இதில் நீங்கள் ராகுல் காந்தி ஒரு பிரதமர் நாற்காலிக்கான ஒரு தகுதியுடைய நபர், அவருடைய தந்தையார் நீங்கள் அதே நாற்காலியில் இருந்தார், அந்த அவருடைய பாட்டி இந்திரா காந்தி இந்த நாட்டுக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தது. அப்போது இவ்வளவு தகுதி உடைய நீங்கள் ராகுல் காந்தியுடைய தந்தையார் உடலும் நீங்கள் இந்த நாட்டுக்காக தியாகம் செய்யப்பட்ட உடல், அப்போது ஒரு சமூகத்தை நோக்கி நீங்கள் இந்த சமூகத்தை குற்றம் சாட்டுகிற அளவுக்கு அவரை ஒரு அரசியல் அறிவோ இல்லை தகுதியோ அல்லது அவர் தாண்டிய ஒரு சமூக அக்கறையோ அல்லாத நபர் அல்ல. இதில் முதல் விஷயமே இதுதான். அப்போது இது வந்து அரசியல் ஆக்கப்படுகிறது. இதுக்காக அது அவர் சொல்கிறார், நான் என்ன விலையும் கொடுக்க தயார், என்ன விலையும் கொடுக்க தயார்னா அதிகாரம் இருக்குது யாருக்கிட்ட, நீங்கள் மோடிட்ட, நீங்கள் பிஜேபிகிட்ட அதிகாரம் இருக்குது. இது இதே குஜராத்தில் நீங்கள் உங்களோட கடந்த காலம் என்ன நடந்துன்னு கேட்டிங்கன்னா, அப்துல் கலாம் மீது வாரண்ட் வாங்கப்பட்டது. நீங்கள் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு அவர்கிட்ட காசை கொடுத்தீங்கன்னா எந்த யார் வேணாலும் வாரண்ட் வாங்கிடும், வாரண்ட் கொடுப்பார். அப்போது ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி என்ன பண்ணாங்க, போய் அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வாரண்டை போட்டார். இது உலகம் பூரா பரபரப்பாச்சு. இப்போ அதே போல் மோடி அவர்கள் நீங்கள் நீதிமன்றத்துக்குள்ளே தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துவார் என்று ராகுல் காந்தி அஞ்சுகிறார். அதுதான் அவருடைய அந்த வார்த்தை. அது முழுமையாக சொல்ல முடியாது, ஏன்னா நீதிமன்றம் ஒட்டுமொட்ட நீதிமன்றங்களும் நீங்கள் குற்றம் சாட்ட முடியாது. இப்போ இந்த மோடிங்கிற சமூகத்தை அவர் சொல்லலை, இரண்டு மோடிகளை தான் சொல்கிறார், மூணாவது நம்ம பிரதமர் மோடியை சொல்கிறார். இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, அந்த சமூகத்திலுமே தூக்கி போட்டுறாங்க. அதனால தான் இப்போ எந்த விலையும் கொடுக்க தயார், நான் என்னை ஜெயிலில் போடுங்கய்யா, என்னை தூக்கில் போடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், எந்த விலையை நான் கொடுக்க தயார் நாட்டுக்காக. அப்போ இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்குது எனக்கு. இந்த நாட்டை, இந்த இனத்தை, நீங்கள் இந்த சமூகத்தை யார்கிட்டருந்து காப்பாற்றணும், இந்துத்துவா சக்தியிடமிருந்து காப்பாற்றணும். இதுதான் நீங்கள் நீங்கள் லண்டனில் சொன்னது அதுதான், நாடாளுமன்றத்துலேயும் சொல்ல போகிறது அதுதான், இப்போ நீதிமன்றத்துலேயும் சொல்ல போகிறது அதுதான். என்ன சொல்ல போகிறாரு, இந்த சனாதனவாதிகளால் நீங்கள் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது இந்த சனாதனவாதிகளால் தான், நீங்கள் ராமர் கோவில் கட்டப்பட்டது சனாதனவாதிகளால் தான், கோத்ரா ரயில் இருப்பது சனாதனவாதிகளால் தான், நீங்கள் ஜூப்ரி அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வீட்டில் போய் நீ சிறுபான்மை முஸ்லீம் பூரா அடைக்கலாம் தேடுறான், உயிரோடு கொளுத்தப்பட்டான். அப்போ இதெல்லாமே இந்தியாவில் நீங்கள் இதே நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்த பொழுது அமெரிக்காவுக்கு போவதற்கு விசா கேட்கப்பட்டு விசா மறுக்கப்பட்டது. அப்போ இதெல்லாம் இந்த அவர் சொல்கிறாரில்ல, என்ன விலையும் நான் கொடுக்க தயார், இவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெறிப்பார்கள். இதுதான் அவர் சொல்கிறார். இதுக்கு பின்னாடி இவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது. நீங்கள் மோடியை விட, நரேந்திர மோடியை விட நீங்கள் ராகுல் காந்தி குடும்பம் இந்த நாட்டுக்கு தியாகம் பண்ண குடும்பம். அப்போது அந்த சமூகத்தை தாழ்மையாகவோ சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ இந்த சொல்ல சொல்லியிருக்க மாட்டார்னு நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் இவரை இதுக்கு பின்னணியில் அரசியல் 100% அரசியல் ஒளிந்திருக்கிறது என்பதை நீங்கள் இந்த மக்கள் முழுசாக புரிந்து கொள்வார்கள். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ அடுத்த என்ன பண்ண போகிறாரு, அஸ்ஸாமில் ஆரம்பித்து நீங்கள் பஞ்சாப் வரைக்கும் குஜராத் வரைக்கும் வரப்போகிறாரு. இது வருவதற்கு காரணம் இந்த ஜனநாயக படுத்தப்பட வேண்டும், சனாதனவாதிகள் ஒழிக்கப்பட வேண்டும். அப்போது காங்கிரஸில் அவர் பிரதமர் வேட்பாளராக கூட அவர் இருக்கிறதில்ல, காங்கிரஸ் கட்சியில் தலைவர் பதவி கூட எனக்கு வேண்டான்ட்டார். யாரை வச்சுருக்காரு, மல்லிகார்ஜுன் கார்கே. அப்போது பதவி ஆசை கிடையாது, நேரு குடும்பத்துக்கு பதவி, இந்த நாட்டை ஜனநாயகத்துக்காக இந்திரா காந்தியினுடைய உயிர், ராஜீவ்காந்தியினுடைய உயிர் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போது இவ்வளவு தியாகம் செய்த இந்த நேரு குடும்பத்தை, மோதிலால் பேரனை, இதை அரசியல் காரணங்களுக்காகத்தான் அவரை சிறைப்படுத்த போகிறார்கள் என்பது தான் இதுக்குள்ள அரசியல் இருக்குது. அதுக்காக தான் அவருடைய அந்த வார்த்தை, என்ன விலையும் கொடுக்க தயார், அவங்க அம்மாவை அப்பா பாட்டி இப்போ இதே போல் என்னுடைய உயிருக்கும் விலையினா நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாகத்தான் இந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ எல்லோருக்கும் உள்ள ஒரு கேள்வி என்னன்னா, காங்கிரஸ் சாதாரண தொண்டனாக இருக்கிறான்ல, அவன்லேருந்து எல்லாருக்கும் அரசியல் உற்று நோக்கக்கூடிய அனைவருக்கும் உண்ட கேள்வி, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர்
களம் காணுவாரா, அதுக்கான வாய்ப்பு உண்டா? இந்திய அரசியல் களம் நீங்கள் தேர்தல் 2024 நோக்கி நகர நீங்கள் இப்போ நம்ம முதலமைச்சர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், பிரதமர் நாற்காலி உங்களுக்கு தாங்கண்ணே, யார் பீகார்லேருந்து வர்ற நீங்கள் மூத்த தலைவர்கள் லல்லுடைய பையன் முலாயம் சிங் பையன் வந்து கூப்பிடுறாங்க. அப்போது இது அதே போல் மம்தா பானர்ஜி அந்த மாதிரி என்ன சொல்லுது, காங்கிரஸ் அல்லாத பிஜேபி அல்லாத ஒரு கூட்டணி உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போது நீங்கள் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இன்றைக்கி ராகுல் காந்தி இதுக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆ, தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் நீங்கள் G8 இப்போ அப்படி 8 முதலமைச்சர்கள் ஒரு கூட்டணி உருவாக்குற முயற்சி பண்ணுறாங்க. அப்போ எல்லாமே யாரை நோக்கி நகருது? பிஜேபி நோக்கி தான் நகருது. பிஜேபிக்கு எதிராக? ஆ, எதிராக. புது எதிரி யார்? காங்கிரஸ் ராகுல் அல்ல, யார் புது எதிரி? பிஜேபி தான். அப்போது பிஜேபி இரவு பகல் 24 மணி நேரம் பிஜேபி தலைவர்கள் தூங்க முடியாது. அத்தனை வியூகங்களை வகுத்தே ஆகணும், அத்தனை எதிர்ப்புகளை சந்தித்தே ஆகணும். எல்லா மாநில முதல்வர்களும் என்ன பண்ணுறாங்க, பிஜேபிக்கு எதிராக நீங்கள் டெல்லியில் ஒருத்தர் கிளம்பியிருக்கார், யார்? அரவிந்த் கெஜ்ரிவால். அவர் என்ன பண்ணுறாரு, டெல்லியில் ஆரம்பித்து பஞ்சாப் போய் கோவா வழியாக யூபிக்கு வரப்போகிறார். அப்போது குஜராத்தில் இப்போ அரசியல் பண்ணிகிட்ருக்கார். அவர் யாருக்கு எதிராக? பிஜேபிக்கு எதிராக. அப்போது நீ 30-31 யூனியன் பிரதேசத்தோடு இந்தியாவில் இத்தனை மாநிலங்கள் இருக்குது, இத்தனை முதல்வர்கள் இருக்காங்க. இத்தனை முதல்வர்களில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்ட, கார்கே சொல்லும் போத திருடப்பட்ட, பிட்பேட் அடிக்கப்பட்ட இந்த மாநிலங்களை தவிர இருக்கக்கூடிய அத்துணை முதல்வர்களும் 15 வியூகங்களை வகுத்துட்ருக்காங்க. எல்லாருமே நிதிஷ்குமார் சொல்கிறாரு, நான் இனிமேல் கனவுலையுமே பிஜேபி கூட சேர மாட்டேங்கிறார். யார்? நிதிஷ்குமார். அப்போது பினராயி விஜயன் சொல்கிறாரு, எந்த காலத்திலையும் பிஜேபிக்கு மாற்றாக ஒரு பெரிய தலைமையை உருவாக்க வேண்டிய அவசர காலம், அதான் எமர்ஜென்சிங்கிறார். யார்? பினராயி விஜயன். நம்ம முதல்வர் என்ன சொல்லிகிட்டு இருக்காரு, பிஜேபி அல்லாத ஒரு ஆட்சி அமைச்சே வேணும், அதுக்கு திமுக இப்படியாவது உறுதுணையாக இருக்குங்கிறார். இப்போ இத்தனை விஷயங்கள் யார் வரக்கூடாதுங்கிறது முக்கியம். அதுதான் இப்போ அதில் ராகுல் தான் ஒரு பெரிய முகமாக இருக்கிறார். எப்படின்னா, நீங்கள் நேரு குடும்பம் பேர் காந்தி குடும்பம், நேரு குடும்பம் காந்தி குடும்பம் இரண்டு குடும்பத்துக்கான அடையாளமாக இருக்கக்கூடியவர் ராகுல் காந்தி என்ற நேரு பேரை. அப்போது இந்த நேரு பேரனை சிறையில் அடைத்து விட்டால், இப்போ தான் அவர் தாடியே எடுத்திருக்கார். அப்போது ஏறக்குறைய 180 நாட்கள் இரவு பகலாக நடந்து கன்னியாகுமரியில் ஆரம்பித்து காஷ்மீர் வரைக்கும் நடந்து போனது பின்னாடி ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீங்கள் ராகுலினுடைய மறக்கப்பட்ட பெயர் நீங்கள் நினைவுபடுத்தப்பட்டது. அப்போ அந்த மக்கள்கிட்ட நீங்கள் மோடியா இல்லை ராகுல் காந்தியானா, இந்த மக்கள் யாரை வந்து தலைநிதி கொண்டாடுவான்? ராகுல் காந்தி தான். ஏன்னா மோடியுடைய அடையாளம் மட்டும்தான் பிஜேபிக்கு இருக்குது, முகமாக இருக்குது. ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, நீங்கள் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி அவர் நடுவில் போயிட்டார், சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி வரைக்கும் வந்து, அப்போது ஒரு நீண்ட நெடிய ஒரு பெரிய போராட்டத்தினுடைய வடிவம் தான் ராகுல் காந்தி. அப்போது ராகுல் காந்தியை நோக்கி குறி வைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வேறு யாரையுமே அவங்க பொருட்டாக நினைக்கல. அப்போது ராகுல் காந்தியை நீங்கள் தேசிய அரசியலிருந்து அகற்றி விட்டால் அவர்களுக்கு எதிரியே இல்லை. இந்த வியூகம்தான் ஆர்எஸ்எஸ்ஆல் நாக்பூரில் வகுக்கப்பட்டு ஆர்எஸ்எஸ் உருவாக்கி ஏறக்குறைய 100 ஆண்டு வந்துருச்சு. 100 ஆண்டு வருகிற பொழுது காங்கிரஸ் அல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பது அவர்களுடைய பிரதான கொள்கை. நீங்கள் அதையும் விட்டுறக்கூடாது, சாதம் விட்டுறக்கூடாது. இப்போது ஆர்எஸ்எஸ் 100 ஆண்டு அப்போது ஆர்எஸ்எஸ் 100 ஆண்டு விழா இப்போ நடந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இருக்கக்கூடிய மாநில முதல்வர்களை அடைக்கணுங்கிறாங்க. இப்படியெல்லாம் கருத்து உருவாகிட்டு இருக்குது. ஆனால் இந்த கருத்துக்கு மத்தியில் யார் இந்த கருத்துக்கு எதிரானவர்களோ, ஒன்று அரவணைக்க வேண்டும், இல்லைன்னா அழிக்க வேண்டும். இப்போது அத்தனை ஆர்எஸ்எஸ் உடைய எதிர் முகாம்கள் பூராமல் யாரை நோக்கி திரும்பியிருக்கு, ராகுலை நோக்கி திரும்பியிருக்கு. அப்போது ராகுல் என்பவர் இந்திய மக்களால் கவனிக்கப்படுகிறார், ஆர்எஸ்எஸ்ஸால் கண்காணிக்கப்படுகிறார். இதுதான் அதனால் ஆக மொத்தம் பிரதமர் நாற்காலியை நோக்கி
ராகுலை நகர்த்தி கொண்டே போகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் அல்ல, எது? பிஜேபி. ஏன்னா அருமையாக வழக்கு போட வழக்கு போட வழக்கு போட என்ன ஆகும்? இந்த மக்கள் ராகுலினுடைய தேவையை, ராகுலினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது பிஜேபியால் மறைக்க முடியாது. எப்படி வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு சாமி சிலையோ இல்லை ஒரு கொள்கையோ பெட்ஷீட் போட்டுலாம் மறைக்க முடியாது. அதே போல தான் இப்போது ராகுல் காந்தியை பார்த்து பிஜேபி அச்சப்படுகிறது, ஆர்எஸ்எஸ் அச்சப்படுகிறது என்பதனுடைய வெளிப்பாடு தான் இந்த வழக்கு. காங்கிரஸ் இல்லாத இந்தியா உருவாக்குவது தான் பாஜகவின் நோக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ராகுல் வந்து காங்கிரஸ் முகமாக இருக்கிறார், அதை அழிக்கணுங்கிறதுக்காக இது ஒரு பெரிய அரசியல் சதி தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்துள்ளதற்கு நன்றி. நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.